வெல்கம் டு ராக சங்கமம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது சரஸ்வதி ராக லக்ஷண கீதத்தினுடைய இரண்டாவது பகுதி வீடியோ. இந்த வீடியோல தாளம் போடாம சாகித்ய பகுதி எப்படி கற்றுக்கொள்றது அப்படின்னு பாக்க இருக்கிறோம். இந்த ராகம் தொடர்பான அடிப்படையான தகவல்கள் நான் ஆல்ரெடி முதலாவது பகுதி வீடியோலயே போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்க ஸ்வரப்பகுதி படிக்கலையாக இருந்து இல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதனுடைய லிங்க் இருக்கு. சோ அந்த ஸ்வரப்பகுதியை கற்றுக்கொண்டுட்டு சாகித்யம் படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதுதான் பாட வேண்டிய அமைப்பும். ஆரோகண அவரோகணம் சரே மா பத சா சா நீ த ப ம ரி சா சரே மா பத சா சா நீ த ப ம ரி சா சரஸ்வதி சரஸ்வதி இசை வடி வளகை இசை வடி வளகை நான் காண நான் காண அருள் புரிவாய் அருள் புரிவாய் சஜ பஞ்சமம் சஜ பஞ்சமம் களும் சேர்ந்து களும் சேர்ந்து சதோஷுதி ரிஷப சதோஷுதேரிஷப பிரதி மாத்யம பிரதி மாத்யம சதோஷுதி தெய்வத சதோஷுதி தெய்வத கைஷிகி நிஷாதமும் கைஷிகி நிஷாதமும் கணிவஜமும் கணிவஜமும் அவரோஹன கவர்ஜமு மாஹி கவர்ஜமு மாஹி க்ரமௌடவ க்ரமௌடவ ரிபத ஸ்வரங்களும்
ரிபாத ஸ்வரங்களும் கிரஹாம் சந்யாஸ ஸ்வரங்களாய் விளங்கி ஸ்வரங்களாய் விளங்கி மந்திர தெய்வத மந்திர தெய்வத முதல் தார முதல் தார மத்யமமிராக சஞ்சரித்து மணிஸ்வரங்கள் சிறிது அசைந்து சிறிது அசைந்து வாசஸ்பதி வாசஸ்பதி மற்றும் மற்றும் வதியையும் வதியையும் மேளங்களாய் மேளங்களாய் கொண்ட கொண்ட சரஸ்வதி ராக சரஸ்வதி ராக இலக்கணமிது இலக்கணமிது வேயா இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட இந்த சரஸ்வதி ராக லக்ஷண கீதத்தினுடைய சாகித்ய பகுதி உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த பகுதி வீடியோல ஸ்வரம் முதலாம் காலம் இரண்டாம் காலம் தாளத்தோட எப்படி பாடுறது அப்படின்ற வீடியோவாக வர தயாராக இருக்கு மூன்றாவது பகுதி. சோ ஸ்வரம் சாகித்யம் தாளம் போடாம முழுமையாக பயிற்சி செய்து வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த வீடியோட உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு இலகுவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுக்கும் பொழுது நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். கர்நாடக சங்கீத இசை தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பேஸ்புக் மூலமா இமெயில் மூலமா கண்டெக்ட் பண்ணுங்க. நன்றி.